हेलो एवरीवन, वेलकम बैक टू पॉन्डिचेरी मल्टिवर्स। ओके गाइस, இன்னைக்கு நாம ஒரு டிஃபரண்டான டாபிக் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த டாபிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் கிளீனிங் அண்ட் ஃபிஷ் டேங்க் செட்டப்ஸ் அண்ட் கேமரா அக்சசரிஸ் அதை பத்தி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா காக்டெயில் பஜ்ஜீஸ் ப்ரீடிங் அண்ட் கேரிங் டிப்ஸ். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் ஹரிஷ்ன்றோட ஃபார்மை விசிட் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவருக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே அவரோட பேர்ட்ஸுக்கு ஃபீட்ஸ்லாம் வச்சிட்ருக்காரு, தினை வச்சிட்ருக்காரு. இப்போ அவரோட கேஜ் பார்த்தீங்கன்னா 2 days க்ளீன் பண்ணுவேன்னு சொன்னார். அடியில் இருக்க நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து 2 days 1 time க்ளீன் பண்ணுவோன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஃபீடர் மெயின்டைன் பண்ணுறாரு பேர்ட்ஸ்க்கு, ஆட்டோமேட்டிக் ஃபீடர். அதாவது சாப்பிட சாப்பிட தினை ஆட்டோமேட்டிக்காக இறங்குற மாதிரி ஃபீடர் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் கப்பில் தனியாக வந்து வாட்டர் வச்சுருக்காரு. அந்த வாட்டர் வைக்கிற கப்பை வந்து 1 day, அதாவது ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் அப்படியே க்ளீன் பண்ணுவார், வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் வந்து பேர்ட்ஸ்க்கு எந்த ஒரு பாக்டீரியா எதுவுமே வராதுன்ற மாதிரி அவர் நம்மளுக்கு வந்து டிப் சொல்லியிருக்காரு. இப்போ அவரோட கேஜ் பார்த்திங்கன்னா அவர் வந்து செப்பரேட் ப்ரீடிங் மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மேல் ஃபீமேல் எதுன்றது தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இப்போ நம்ம பார்க்குற பேர்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிறது மேல், அதாவது மூக்கு மேலே வயலட் கலரில் இருக்கும், மேல். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒயிட் கலரில் இருக்கும், அது வந்து ஃபீமேல் பேர்ட். இப்போ அவர் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு பர்ச், அதாவது நிற்கிறதுக்கான ஒரு நடுவில் நிற்கிறதுக்கான ஒரு ஸ்டிக் வச்சுருக்காரு. அண்ட் இவர்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கலர் வச்சுருக்காரு பார்த்திங்கன்னா, ப்ளூ எல்லோ ஃபேஸ் வந்து மேல், க்ரீன் வித் எல்லோ பார்த்திங்கன்னா ஃபீமேல். அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெகுலராக வச்சுருக்க பானையை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பானை மெயின்டைன் பண்ணுறதால சிக்ஸ் வந்து வெளியில் அவ்வளோ சீக்கிரத்தில் விழாது, அதாவது பாதி க்ரோத் ஆன உடனே வெளியில் வந்து விழாது, அப்புறம் முட்டைலாம் வந்து அது தட்டி விடாது அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாரு. இப்போ இந்த கேஜில் பார்த்திங்கன்னா எல்லோ சீரியஸில் வச்சுருக்காரு. இதுக்கு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஃபீடர் வாட்டர் எல்லாமே வச்சுருக்காரு. இவர் வந்து டயட் பிளான் பற்றி ஒன்று சொல்கிறாரு. வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரவுட்ஸ், கேரட், பீட்ரூட், கொத்தமல்லி அதெல்லாம் வெப்பன்ற மாதிரி சொன்னார். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஜூமில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர் மேல் அண்ட் ஃபீமேல் போத் எல்லோலே வச்சுருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் கேஜில் பார்த்திங்கன்னா ப்ளூ மேல் அண்ட் எல்லோ சீரியஸில் வச்சுருக்காரு, அது பார்த்திங்கன்னா ஃபீமேல். இப்போ இதில் வந்து எல்லா கேஜஸ்லும் பார்த்திங்கன்னா அவர் வந்து கனவா ஓடு, அதாவது கட்டில் போன் கட்டில் போனுன்னு சொல்லுவாங்க, கனவா மீன் பின்னாடி இருக்காது ஒரு முதுகெலும்பு மாதிரி, அது வந்து எல்லா கேஜிலுமே மாட்டி வச்சுருக்காரு. அது ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கால்சியம் அதிகமாக இருக்கும், ஸோ வந்து முட்டை வந்து தோல் முட்டை மாதிரி இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் முட்டை, அதாவது பேர்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு கால்சியம் சத்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் அதே கேஜ் பானை கூட அதே பெரிய சைஸு ஃபீடர் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் அப்படியே கீழே இருக்க கூண்டுக்கு வந்தீங்கன்னா பாட் டூவில் வந்து, இதோடய பாட் டூவில் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு 6 eggs இருந்துச்சு, அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படியே 8 இருந்தே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வெளியில் நிற்கிற அந்த க்ரீன் மேல், பாட் டூவில் இருக்க அந்த எல்லோ வந்து ஃபீமேல். இல்லை கலர்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காரு, சூப்பராக இருக்குது இவரோட கலர்ஸ் எல்லாமே. அந்த ப்ரீடிங் ஏஜ் பேர்ட்ஸ் தான் வச்சுருக்காரு. அண்டு இவர் சொல்கிற இன்னொரு மெயின் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்கும்போது பேர்ட்ஸோட நெயில்ஸ்லாம் பார்க்க சொல்கிறாரு. நெயில்ஸ் பீக் எதாவது வளைஞ்சிருக்கா, நெயில்ஸ் நல்லா இருக்கணும், முடி மேலே எதாவது கொட்டியிருக்கா, அந்த மாதிரிலாம் இருந்தால் இவர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட சொல்லிடுறாரு. பாருங்கள் பாட் உள்ள வந்து ஒரு 6 eggsோட ஒரு எல்லோ ஃபீமேல் இருக்குது. அதை எங்களால் நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணோம், பட் டிஸ்டர்ப் ஆகிடும்ன்றதால நாங்கள் கவர் பண்ணலை, அதை நாங்களும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பாருங்கள் கீழே நல்லா க்ளீனாக வச்சுருக்காரு, கூண்டு உள்ள கொத்தமல்லியும் போட்டு வச்சுருக்காரு.
இதுலேயும் கனவா ஓடு இருக்குது. இந்த நெக்ஸ்ட் கேஜில் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். பார்த்தீங்கன்னா அந்த போர்ச், அதான் அந்த கட்டையில் உட்காந்துட்டு இருக்கிறது ஃபீமேல், அந்த கம்பி மேலே நிற்கிறது வந்து மேல். இதிலும் பார்த்தீங்கன்னா கனவா ஓட அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்டேன், ஏன் கனவா ஓட வந்து நீங்கள் அந்தமாரி கம்பியில் மாட்டி வைக்கிறீங்க, கீழே எதுவும் போடக்கூடாது அந்தமாரி கேட்டோம். அவர் சொல்கிற டிப்ஸ் என்ன சொல்கிறாரு, கீழே போட்டால் பேர்ட் வந்து அது மேலே வந்து பாத்ரூம் போகும், மறுபடியும் அதையே சாப்பிடும், அதனால் வந்து மறுபடியும் பேர்ட்ஸுக்கு டிசீஸ் வரும்ன்ற மாதிரி சொன்னார். ஸோ வந்து அந்த கனவாவோட வந்து கீழே எதுவும் படாத ஹேங் பண்ணி வைக்கலான்ற மாதிரி சொன்னார். இதுவும் அவர் இன்னொரு ஐடியா என்ன சொன்னார்னா, கடையில் கேட்டிங்கன்னா அந்த கனவாவோட மாட்டுறதுக்கு ஒரு ஹோல்டர் மாரியே ஒன்று இருக்குது, கட்டில் போன் ஃபிஷ் ஹோல்டருன்னு கேட்டாலே தருவாங்க, அதில் நீங்கள் மாட்டி வைக்கலாம்னு சொன்னார். அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கம்பியிலே, கட்டு கம்பியிலே ஒரு கொக்கி மாதிரி போட்டு சூப்பராக மாட்டி வச்சுருக்கார் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது, க்ரீன் அண்ட் க்ரே லவ் பேர்ட்ஸ், க்ரே சீரியஸ். அது வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அவரோட கலெக்ஷனில் அவர் கஷ்டப்பட்டு அதை எடுத்தன்ற மாதிரி சொன்னார். பார்த்தீங்கன்னா க்ரீன் அந்த கம்பி ஒட்டில் நிற்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது வந்து க்ரே பேர்ட். இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு 9 பேர் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருக்காரு. இவர் சொல்கிற செட்டப் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து காலனியில் விடுங்க, காலனியில் விட்டுட்டு எது எது பேர் சேருதோ அதை வந்து செப்பரேட் ப்ரீடிங்காக போட்டுருங்கன்ற மாதிரி சொன்னார். அதுக்கு ஏன் காலனியில் விடலன்ற ரீசனும் அவர் சொன்னார். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, காலனியில் விட்டால் எல்லாம் அடிச்சிக்குது, முட்டையை ஒன்று ஒன்று தள்ளி விடுது, குட்டியை வெளில தள்ளுது, அதனால் வந்து காலனி மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இது பார்த்திங்கன்னா ஏன் அந்த வேப்பில் போட்டு வச்சுருக்கேன்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு வந்து அவர் இது வந்து ஒரு நேச்சுரல் டிவர்மிங்னாரு, பேர்ட்ஸு குடல் புழு அந்த மாதிரி இருந்தால் வந்து இந்த வேப்பிலையிலே நேச்சுரலாக போயிடும். இன்னொரு டிப்ஸும் சொன்னார், அல்போமர்ன்ட்டு ஒரு சிரப் ஒன்று விற்கிது, அதை தண்ணியில் கலந்து வச்சா வந்து குடல் பாத்ரூம் போகும்போது அந்த குடல் புழுக்கள்லாம் நீங்கிடும்ன்ற மாதிரி சொன்னார். ஆனால் இவர் வந்து அந்தமாரி ஃபாலோ பண்ணல, வேப்பிலையை வச்சு நேச்சுரலாக டிவர்மிங் பண்ணுறாரு. ஓகே காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுட், தெனை லவ் பேர்ட்ஸ் சாப்பிட்ற தெனை வந்து ஒரு கிலோ 40 ரூபான்ற மாதிரி சீப்பாக வாங்கி வச்சுருக்காரு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் தெனை. இதில் அப்படியே அவர் மெஷர் பண்ணி எல்லாம் பேர்ட்ஸுக்கும் போட்டுடுறாரு. இதோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்குன்னு ஒரு தனி பக்கெட் வச்சு தெனை வந்து அவர் மோஸ்ட்லி இந்த மாதிரி வைக்கிறதுக்கான ரீசன் வந்து எறும்பு அதிகமாக சாப்பிடும், அதனால தான் வந்து இந்த மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்கள் தெனை. இந்த டிப்ஸ் தான் அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காக்டைல், லுட்டினோ காக்டைல் வச்சுருக்கார் அவர். பேர் வந்து 3000ன்ற மாதிரி வாங்கினேன்னு சொல்லிட்டு இருந்தார். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் நிற்கிறது மேல், ரைட் சைட் நிற்கிறது ஃபீமேல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேர்ச் வச்சுருக்காரு. லவ் பேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது காக்டெயிலுக்கு வந்து நல்லா பெரிய ஸ்பேஸே விட்டுருக்காரு பாருங்கள். இதுக்கும் அந்த வேப்பிலெல்லாம் போட்டு வச்சுருக்காரு, அது சாட்டிருக்கு. காக்டெயில் பார்த்தீங்கன்னா தெனை போடுறாரு, தெனை ப்ளஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதைன்னு கேட்டால் கிடைக்கும், அதையும் போட்டு வச்சுருக்காரு. கொத்தமல்லி போட்டு வச்சுருக்காரு. எவ்வளோ க்ளீனாக அந்த நியூஸ் பேப்பர்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு கூண்டை. இன்னொரு ஒரு பெஸ்ட் ஐடியா இவர் காக்டெயிலுக்கு வச்சுருந்தார். அது பார்த்திங்கன்னா நெஸ்ட்டு பாக்ஸ். இதை பாருங்கள், நெஸ்ட்டு பாக்ஸை வந்து நாங்கள் கேட்டோம், ஏன் கேஜுக்கு உள்ளே வைக்கலான்ட்டு. கேஜுக்கு உள்ளே வச்சா அதுக்கு ஸ்பேஸ் பத்தாத அளவுக்கு இருக்கும்ன்ட்டு கேஜுக்கு வெளியிலே வச்சுட்டார். அது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கனவா ஓடு செட் பண்ணி வச்சுருக்காரு, எக்கு வைக்கிற நேரத்தில் அதுக்கு யூஸ் ஆகும்ட்டு. இதை பாருங்கள், இந்த கம்பி வந்து அது மேலே ஏறி நின்று போகிற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கம்பியை வந்து உள்ளே வந்து மெஷ்ஷை கட் பண்ணிட்டார், கட் பண்ணிவிட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபீட் ஒன்று வச்சுருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தண்ணி இறங்க, அது குடிக்க குடிக்க தண்ணி அப்படியே இறங்குற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீடர் ஒன்று வச்சுருக்காரு. நல்ல ஒரு சூப்பரான ஐடியா அது. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நெஸ்ட் பாக்ஸை வந்து நாங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு காட்டுறோம். வாட்டர் ஃபீடர் பாருங்கள், அங்கே சூப்பராக வச்சுருக்காரு. அப்படியே தண்ணி அப்படியே குடிக்க குடிக்க அப்படியே இறங்கியிருக்கு தண்ணியெலாம். இது ஒரு சூப்பரான ஐடியா தான், நம்ம டெய்லியும் கையை விட்டு விட்டு சேஞ்ச் பண்ணின்னு பேர்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி வாட்டர் ஃபீடர் ஒன்று வச்சிடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ நெஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி மாடலில் இருக்குது.
இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அந்த வுட்டு வேஸ்ட், அதாவது இந்த மரத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. அது எக்கு வச்ச உடையாத இருக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நல்லா சூப்பரான ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறாரு. நல்ல ஒரு ஓவர் வியூவே நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காக்டெயிலே இன்னொரு பிளாக் சீரீஸில் வச்சுருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் நிற்கிறது மேல், ரைட் சைடு நிற்கிறது ஃபான் கலர், அது வந்து ஃபீமேல். இதுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து இது வந்து பாட்டில் தான் நெஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் பாக்ஸில் அதிகமாக ரிசல்ட் கொடுக்காததால் பாட்டில் வச்சார். பாட்டில் வந்து இவர்கிட்ட அதிகமாக சிக்ஸ் 6-5 வரைக்கும் பொறிக்குதுன்றதால் பாட் வச்சிட்டார். இதுக்கு பாட் தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நடுவில் பார்ட்டிஷன் போட்டிருக்காரு. இதோ இங்கே மேலே பாட் வச்சுருக்காரு பாருங்கள். பாட்டில் வந்து மெயினாக நீங்கள் காக்டெயிலெலாம் செட் பண்ணும்போது அந்த முனையில் வாய் வருதுல, அந்த மாதிரி வச்சு செட் பண்ணால் அதுக்கு நின்று உள்ளே போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து பாட் அந்த மாதிரி வைக்க சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறாரு. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கட்டில் போன் ஃபிஷ் ஹேங் பண்ணியிருக்காரு. க்ராஸார் இன்னொரு பேர்ச் வச்சுருக்காரு. நல்லா பேப்பர்ஸ்லாம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாரு. சேம் ஃபீட், தெனை ப்ளஸ் சூரியகாந்தி விதை, கொத்தமல்லி. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனாக வச்சுருந்தா பேர்ட்ஸ்க்கு வந்து ப்ரீடிங்க்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எறும்பு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் பாட்டில் வாய் சொன்னல வாங்க பாருங்கள், அது அப்படியே கொஞ்சம் வெளியில் நிற்கிற மாதிரி இருக்குது. அது மேலே நின்று அப்படியே பேர்ட்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு செட்டப் தான் அவர் சொல்லியிருக்காரு. இதோ பாருங்கள், பாட் அப்படியே மேலே, பாட் மேலே ஒரு கப் மாதிரி போட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காரு. இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா உடன் வேஸ்ட், அதாவது அந்த மரத்தூள், உங்களுக்கு மர கடையிலாம் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகாது, உருட்டியும் விடாது, பிரேக் ஆகாது. அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொன்னல, பேர்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து காலனியாக விடுறாரு. காலனியில் எது எது பேர் ஆகுதோ அதை செப்பரேட் ப்ரீடிங் போடுறாருன்ற மாதிரி நான் சொன்னேன். அது வந்து இந்த கேஜ் தான். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காலனியாக அப்படியே ஒரு 10 பேர்னா 10 காலனியாக விடுறாரு. அதுங்களுக்குள்ளே வந்து எது பேர் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு அப்படியே செப்பரேட் போட்டுடுறாரு. சொன்ன மாதிரி அவர் இதே ரீசன் தான் சொல்கிறாரு, அடிச்சிக்குது, முட்டையை வெளில தள்ளுது, குட்டியை சாவடிக்குது. அதனால் வந்து செப்பரேட் காலனி கம்பேர் பண்ணும்போது செப்பரேட்டில் வந்து இவருக்கு அதிகம் ரிசல்ட் தருதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதோ இந்த காலனியில் தான் பிரிக்கிறார் அவர் எல்லாத்தையுமே. இதுலேயும் கட்டில் போன் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காரு. இது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி கேஜ் மாதிரி, பர்மனெண்ட் கிடையாது. பர்மனெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து செப்பரேட் ப்ரீடிங் தான். முடிஞ்ச அளவுக்கு கேஜை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள், மஞ்சள்லாம் போடுங்க, அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ தட் பேர்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டிசீஸ் எதுவுமே வராது. பாருங்கள் ஒரு பக்கத்தில் எவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுருக்காரு பாருங்கள். கூண்டா ஃப்ளோர்ஸ்லாம் பெருக்கி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு காக்டெயில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான்னாரு. இது வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே ப்ரீடிங்க்கெலாம் போடக்கூடாது. எடுத்துகிட்டு வந்தோடனே அதோடய லெக்ஸ் எல்லாம் கழுவி அதை ஃபஸ்ட்டு நம்மளோட தண்ணிக்கு வந்து பழகணுன்றார். அதாவது இது அவர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வாங்கின மாதிரி சொன்னார். இங்கே இப்போ நம்ம ஊர் தண்ணிக்கு வந்து பழகணும், அதனால் அதோடய லெக்ஸ் எல்லாம் கழுவி அதுக்கு நம்ம ஊர் தண்ணி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து அதை பழக்கப்படுத்துறதுக்காக இதை வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கான்னாரு. இதுலேயும் நடுவில் பேர்ச்சிலாம் வச்சுருக்காரு. அவர் சொன்ன டிப்ஸ் என்னென்னா எடுத்தோடனே வாங்கிட்டு வந்து தண்ணி சாப்பாடுலாம் வச்சு ப்ரீடிங் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 week or 2 week வந்து புதுசாக வாங்கிட்டு வரீங்கன்னா அது காலெல்லாம் நல்லா கழுவி அதுக்கு வந்து நம்ம ஊர் தண்ணி வைங்க, சாப்பாடு எல்லாமே வச்சு அதை ஃபஸ்ட்டு கண்டிஷன் பண்ணுங்கள். பேர்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீடிங் போடுங்கன்றார். இது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை காக்டெயில்ஸ்க்கு போடுறது. நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங் தினை தான் காட்டினேன், இதை காமிக்கலாம், அதனால் நான் இதை கடைசியில் காமிக்கிறேன். பாருங்கள் சூரியகாந்தி வித சன்ஃப்ளவர் சீட்ஸ்ன்னு கேட்டாலே கிடைக்கும். ஓகே காய்ஸ், இது வந்து ஃபஸ்ட் எபிசோட எண்டு. இப்போ நெக்ஸ்ட் எபிசோடை வந்து உங்களுக்கு இன்னொரு சீரியஸாக நாங்கள் போடுறோம். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.